Hello friends, welcome to JRJ Craft Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எம்டி மெடிசன் பாக்ஸ் அப்புறம் வந்துட்டு டிஸ்கார்டட் இன்விடேஷன் இது ரெண்டையும் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு நமக்கு வந்து யூஸ்ஃபுல் திங்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன திங்ஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மெடிசன் பாக்ஸ் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்துட்டு நான் வந்து அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை அப்படியே வந்து சேர்த்து வச்சு நான் அப்படியே ஒட்ட போறேன். பாருங்க இப்போ நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கிராஃப்ட் செஞ்சுட்டு தூக்கி போட்ட அந்த இன்விடேஷன் கார்டை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு இதில் அப்படியே நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து நான் ஃபெவிக்கால் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க, நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் ஜேஆர்ஜே கிராஃப்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கார்ட்போர்டில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் அடுத்து பாருங்க இந்த மாதிரி நான் வந்து கார்ட்போர்டில் இந்த மாதிரி டபுள் சைடு வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபெவிக்காலோட கேப் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி வந்துட்டு அதை அப்படியே வந்து க்ளூகல் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். சென்ட்ரல் வச்சு இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். அப்படி நீங்களும் ஒட்டிக்கோங்க. பாருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாம்பேடில் வந்து நம்ம எப்போவுமே நம்ம வந்து மாற்றி தான் ஒட்டணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டாம்ப் பண்ணும்போது வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதனால் வந்து ஜே வந்து இப்படி ஒட்டினா நமக்கு வந்து கரெக்டாக அடிக்கும். பட் நம்ம வந்து இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டினா தான் நமக்கு வந்து நம்ம ஸ்டாம்ப் பண்ணும்போது வந்து அந்த ஜே வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வர்ற மாதிரி நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண ஸ்டாம்ப் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க இப்போ நாமளே வீட்டில் வந்து சூப்பராக வந்துட்டு வேஸ்ட் கார்ட்போர்டில் தான் வந்து நம்ம இவ்வளோ அழகான ஒரு ஸ்டாம்ப் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு செலவுமே தேவையில்லை. ஆல்ரெடி நம்மகிட்ட வீட்டில் ஸ்டாம்ப் பேடு இருக்குது. ஆனால் வந்துட்டு நமக்கு ஸ்டாம்ப் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா வந்துட்டு நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம வேறு எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம வீட்டிலையே வந்து கார்ட்போர்டு இருந்தால் போதும். இந்த கார்ட்போர்டை வச்சு அழகாக வந்து இந்த மாதிரி வந்துட்டு நம்மளே வீட்டில் வந்து அழகாக ஸ்டாம்ப் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.